சிவன் கொடுத்த வரம். உங்களுக்கு சமூக அக்கறை கிடையாது, உங்களுக்கு சமூக பொறுப்பும் கிடையாது. யாருக்கு எது நடந்தால் என்ன, யார் எக்கேடு கெட்டால் என்ன, எங்கு எது நடந்தால் என்ன, இங்கு நாம நல்லா இருக்கிறோமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குதா, நாம பணக்காரரா இருக்கிறோமா, நமக்கு சகல வசதியும் இருக்கிறதா, அது போதும் என்று சுயநலமாக வாழும் சுயநலவாதியே, அந்த சுயநலத்தையாவது சரியாக செய்தீர்களா, இல்லையே தப்பு தப்பா செய்யறீங்க. பிபி, சுகர் உங்க வீட்டு பெரியவர்களுக்கு, ஆண்மை குறைவு பெண்மை குறைபாடு நடுவயதில் உள்ளவர்களுக்கு, கெமிக்கல் விஷ உடம்பு உங்க வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு, இதுதானே உங்கள் சுயநல குடும்பத்தின் சுயரூபம். யோசித்து பாருங்கள், நான் சொல்வது உண்மை. டிவி, லேப்டாப், செல்போன், கம்ப்யூட்டர் தொடர்ந்து பார்த்தால் கண் பார்வை குறைந்துவிடும், இது எல்லோருக்கும் தெரியும். ஆன்லைனில் பாடம் நடத்தினால், வாட்ஸ்அப்பில் பாடம் நடத்தினால், வாட்ஸ்அப்பில் பாடம் படித்தால் படிக்கும் பிள்ளைகளின் கண் என்னாகும், குருடாயிடும். என்னாக குருடாயிடும். கல்வி அறிவு கண்ணை திறக்கும் என்றார்கள். இன்றைய கல்வி முறை படிக்கும் பிள்ளைகளின் கண்ணை குருடாக்கும் என்கிறேன். கொரோனா கொடூரமான இந்த நேரத்தில் பள்ளி கல்லூரி படிப்பை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், ஒரு வருடம் கூட தள்ளி வைக்கலாம். தமிழக அரசுக்கு அறிவுறுத்துங்கள், தமிழக கல்வித்துறைக்கு அறிவுறுத்துங்கள். ஆன்லைன் வாட்ஸ்அப் பாடத்திட்டத்தை உடனடியாக நிறுத்த சொல்லுங்கள், இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் ஒரு தலைமுறையே கண் பார்வை இழந்துவிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகள், உங்க பேரப்பிள்ளைகள், இந்த நாட்டில் உள்ள பிள்ளைகள் ஒரு தலைமுறையே கண் பார்வை இழந்து போவார்கள். கண் பார்வையே உங்கள் வயசு என்ற என் பேச்சை யூடியூப் சேனலில் கேட்டு முடிவு செய்யுங்கள். நல்லது செய்வதே வெற்றி. டைரக்டர் மகாதுரை.